சொல்றேன் மாமா, ஊ சொல்றேன் மாமா பாடலுக்கு நடிகையும் நகரி தொகுதி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மன ரோஜா நடனமாடுவது போல மாப்பிங் வீடியோவை வெளியிட்ட மூன்று இளைஞர்களை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா ஆகியோரது நடிப்பில் புஷ்பா திரைப்படம் வெளிவந்தது. ரசிகர்களுக்கு பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியாகியிருக்கும் இந்த படம் வசூல் ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது. படத்தை விட படத்தில் இடம்பெற்றிருந்த சாமி பாடலும், அதை விட சம்பந்தா வேற லெவலில் கவர்ச்சி காட்டி நடனம் ஆடிய ஊ சொல்றே மாமா ஊ ஊ சொல்றே மாமா என்ற பாடல் பெரும் வெற்றி பெற்றது. ஆண்ட்ரியாவின் அஸ்கி வாய்ஸும் சம்பந்தாவின் கிக்கேற்றும் நடனமும் பாடலை உலக அளவில் கொண்டு சென்றது. யூடியூபில் தற்போது வரை 6.5 கோடி பேருக்கு மேல் பார்த்துள்ளனர். மேலும் பல கவர் சாங் ரீக்ரியேட் என தங்கள் திறமைகளை காட்டி வருகின்றன. இந்த பாடலை வைத்து அந்த அளவுக்கு யூத் சென்டரில் பாட்டு ஹிட் அடித்தது. இந்த நிலையில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல படங்களில் கதாநாயகியாக நடித்து வரும் ஆந்திர மாநிலம் நகரி தொகுதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கும் நடிகை ரோஜாவின் உருவத்தை மாப்பிங் செய்து ஊர் சொல்றிய மாமா பாடலுக்கு அவர் நடனம் ஆடுவது போல் மாப்பிங் செய்யப்பட்ட ஒரு வீடியோவை சமூக வலைத்தளங்களில் சிலர் வெளியிட்டனர். இந்த வீடியோ பலராலும் கைவிடப்பட்ட நிலையில் இது குறித்து நடிகை ரோஜாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தனது புகழுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் மாப்பிங் வீடியோ வெளியிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரோஜா நகரின் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரோஜாவின் உருவத்தை வைத்து மாப்பிங் செய்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதாக ரமேஷ், டெல்லி சக்கரபாணி ஆகிய மூன்று பேரை திருப்பதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவர்கள் வேறும் ஏதும் சைபர் கிரைம் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.